கொரோனா கோ. எப்படின்னா சொன்னால் கொரோனா போயிடுமா? யாராவது மூஞ்ச கேட்டு. டே அப்பா, அந்த லைட்டை கொஞ்சம் ஆன் பண்ணுறீங்களா? கண்டவனா என்ன பேசிகிட்ருக்கோம் சார். 9 நிமிஷம் முடிய இன்னும் 2 நிமிஷம் இருக்கு சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார். 500 ரூபாய் விலையிலான மளிகைப் பொருட்களின் தொகுப்பு பைகளை வழங்க தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. தற்போது நாம் பார்க்கிறோம், தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய இல்லத்தின் முன்பாக மெழுகுவற்றி ஏற்றி நின்று, குறிப்பாக சமூக இடைவெளியை கடைபிடித்து, தன் குடும்பத்தோடு மனைவி மகன்கள் இருக்க தற்போது பிரதமர் மோடி அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று தன்னுடைய வீட்டின் முன்பாக அந்த மெழுகுவற்றி ஏற்றி வைத்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் மதுக்கடைகளை திறக்க மாநில அரசுகள் அனுமதி அளித்துள்ளன. காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் சூழலில் சற்றும் ஆபத்தை உணராமல் சென்னை முன்பாக்கத்தில் உள்ள இலை டாஸ்மாக் கடையில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெட்டி பெட்டியாக மது பாட்டுகளை வாங்கிச் செல்கின்றனர். ஊரடங்கு உத்தரவினால பலரும் வேலை இழந்த நிலையில ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட சிரமப்படும் சூழல் உருவாகிருக்கு. அதே சமயத்துல வெளிமாநிலங்களை சிக்கிக்கிட்டு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்களோட சொந்த ஊருக்கு நடந்தே போயிட்டு இருக்காங்க. இந்த நிலையில டெல்லியிலிருந்து ஜெய்ப்பூர் போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில ஒருத்தர் பசினால சாலையில விபத்துல சிக்கி இறந்து போயிருந்த நாயோட மாமிசத்தை பிச்சு சாப்பிட்டு இருக்க சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அற்புதமான சாமான்கள் நீங்களே கொஞ்சம் பாருங்க. ஒரு மாதத்துக்கு இதை வச்சு சமாளிச்சிடலாம் சொல்லி அவங்க வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்னன்றதை நான் பாருங்க. ஒரு 10 கிலோ ரேஷன். தயவு செஞ்சு நான் சொல்றேன், இங்க தலைனா கூட பரவாயில்லைங்க. எங்களுக்கு தந்த மாதிரி நாங்க சந்தோஷப்பட்டோம் அப்படின்னு இந்த டிவி எல்லாம் காமிச்சு கணக்கு காமிக்காதீங்க. எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க. இந்த நாட்டில் எவ்வளோ மக்கள் இருப்பாங்க, என்ன மாதிரி எவ்வளோ அரசியல்வாதி இருப்பானுங்க, எவ்வளோ போலீஸ் இருக்கானுங்க, எவ்வளோ வக்கீலுங்க இருக்கானுங்க, எவ்வளோ டாக்டருங்க இருக்கானுங்க. இவனுங்க எல்லாத்துக்கும் தலைவன் ஒருத்தனால் தானே இருக்க முடியும். அது எங்கள் தலைவனால் மட்டும்தான் முடியும். ஓம் சோக்குதிரே. நம்ம நாட்டில் எவ்வளோ பிரச்சனை, உங்களுக்காக எத்தனை பேர் கண்ணு மூச்சு வேலை பார்த்தனுங்கிறான். உம்பாட்டு கவர்மெண்ட் ஒன்றுமே செய்யலன்றா ஒத்துக்கிறேன். எல்லாரும் கஷ்டப்படுறோம், ஆனால் நீங்கள் மட்டுமா கஷ்டப்படுறீங்க? என்ன மாதிரி ஒவ்வொரு அரசியல்வாதி தான் கஷ்டப்பட்டுனுக்குறோம். அது என்ன மாதிரி கஷ்டம்னு எங்களுக்கு தான் தெரியும். சிரிக்கிறியோ? ஏன் சிரிக்க மாட்டேன்? இந்த நாட்டிலேயே இவ்வளோ, ஏன் இந்த உலகத்திலேயே மொத 1300 கோடி மக்களை வீட்டில் அடித்தவன் தலைவர் சௌக்கிதிரிங்க. எங்கடா சொல்கிறது கேட்குறீங்க? வெளியே சுற்றாதீங்கன்னா சுற்றுறீங்க, குடிக்காதீங்கன்னா கண்டதை வாங்கி குடித்து செத்து தொலைஞ்சி ஏன் உசிரை எடுக்கிறீங்க? தெரியாமல் தான் கேட்குறேன். ஆல்கஹால் சானிடைசர்னு போட்டிருந்தா சானிடைசரே வாங்கி குடிக்கிறதா? முட்டா பசங்களா, உங்களுக்காக தானே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வரோம். அது வரைக்கும் பொறுக்க முடியாது ஏன் நாங்கள்ல அது கவர்மெண்ட்ல. சரி, நாட்டில் வருமானம் இல்லை, தொகுதிக்கு தொகுதி அந்தந்த கட்சிக்காரன் ஒவ்வொரு வீட்டுக்கு ரேஷன் கார்டுக்கு காய்கறி, முகக்கவசம், சானிடைசர், 10 கிலோ அரிசி, இதெல்லாம் மாதத்துக்கு 1000 ரூபா யாருக்கு செய்கிறோம்? உங்களுக்கு தானே செய்கிறோம். பட்ஜெட் பிரிக்கும்போது கூட வந்து உக்காந்ததான் தம்பி தெரியும் தொகுதி எவ்வளோ காசு வருது, அந்த காசு பத்தாமல் அவங்க வீட்டு காசை எவ்வளோ செலவு பண்ணுறான்ட்டு. சரி, ஹலோ. நாட்டில் எத்தனை பேர் கொரோனா வருது, எத்தனை பேர் பொழைச்சிருக்காங்க, எத்தனை பேர் சாகிறாங்க, கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப் எடுக்கு, இதெல்லாம் ஒரு ரிப்போர்ட்டாக கலெக்ட் பண்ணி வந்து உக்காந்து லைவில் சொன்னால் சார் பார் எப்போ தருப்பீங்கன்னு என் நீங்கள். மொத்த நாட்டுக்கே வருமானம் தருகின்ற ஒரே துறை மதுபானத்துறை தான், அதை நாங்களே முன்னால் நீங்கள் விட மாட்டேங்க போலீங்கது. நீங்கள் ஒழுங்கன்னு பாருங்கள், அப்புறம் எங்களுக்கு சொல்லலாம். தூய்மையான மக்கள் இல்லாதப்போ தூய்மையான அரசியல்வாதி மட்டும் எப்பற எதிர்பார்க்குறீங்க? இந்த ஊரில் எவ்வளோ ஏழைங்க இருக்காங்க, எவ்வளோ பணக்காரங்க இருக்காங்க, எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் படிக்காமல் இருக்காங்க, எவ்வளோ பேர் வேலையில் இருக்காங்க, எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் தலைவன் ஒருத்தவங்க தான். அதுக்கு காரணம் எங்களோட ஓட்டு தான்.
சத்தியமே விஜயத்தே. என்னமோ சொன்னீங்களே, ஒரு நாளைக்கு எவ்வளோ பிரச்சனை, எங்களுக்காக எவ்வளோ பேர் கண்ணு முழிச்சு வேலை செய்கிறாங்க, இதெல்லாம் இல்லாமல் இன்னொன்று சொன்னீங்களே, உங்களை மாதிரி அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் நீங்கள் படுற கஷ்டம் தெரியும்னு. ஏன் சார், வீட்டை விட்டு வெளியில் வந்தால் போலீஸ் ஜீப்பு, ஆமா சாமி போட எப்பயுமே ஒரு 20 பேர், கும்பிடு போட எங்களை மாதிரி முட்டாச்சானுங்க. நீங்கள் போக போகிற இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் முடிஞ்சிடும், மறுபடியும் அதே 20 பேரோட போயிடுவீங்க. இப்படி இருக்கிற உங்களுக்கே கஷ்டம்னா, ஒரு சாதாரண ஆள் ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்ருக்க ஒருத்தவர், அவரை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க என்ன கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. சிரிக்கிறேன்னு சொன்னீங்களே, ஆமாம் சார், மொத்த நாட்டுக்கே லாக்டவுனை போட்டு வீட்டில் தங்க வச்சிங்க, கரெக்டான விஷயந்தான், மதிக்கத்தக்கக்கூடிய விஷயந்தான். அப்படி தங்க வச்ச மக்களுக்கு பசியை தக்க வைக்க முடியலையே சார் உங்களால். ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு ரிச்சாக்கார், ஒரு நாளைக்கு 2 கட்டிங் வாங்கி குடிக்கிற ஒரு ரிச்சாக்கார், இப்போ 100 ரூபாய் சம்பாதிக்கவே கஷ்டப்படுறேன், 1 கட்டிங் வாங்கி குடிக்கவே கஷ்டப்படுறேன், இப்படி இருக்கிற நேரத்தில் ஆல்கஹால் சானிடைசர், ஆல்கஹால் சானிடைசர் ₹50, ₹60 எல்லோரும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல, அவன் கூட இருக்கிறவன் டே ஏதோ ஆல்கஹாலும்டா வாடா போய் குடிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அவன் குடிக்காம என்ன சார் செய்வான். மது பிரச்சனைக்காக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எங்களுக்காக போராட போன நீங்கள் இந்த குவாரண்டைன் 144 செல்ஃப் சானிடைசேஷன் இதை பற்றினா ஒன்றுமே தெரியாத மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு போராடி இருக்கலாமே சார். ஹே கோவப்படாதீங்க சார், உங்கள் வழிக்கே வர, நீங்கள் சொன்ன மாதிரி தான், நிதி பத்தாமல் ஒரு தொகுதிக்காரன் கட்சிக்காக அவனோட காசை செலவு பண்ணான்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கண்ணு தெரியாத குருடர், அவரையும் சேர்த்து மொத்தம் 3 பேர் அவர் குடும்பத்தில், அவர் குடும்பத்துக்காக அரசியல் சார்பாக மாசப்பொருட்கள் கொடுத்தாங்க சார். அது என்ன தெரியுமா, 10 கிலோ ரேஷன் அரிசி, 1/2 கிலோ பருப்பு, 1 கிலோ சர்க்கரை, 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி, பேரன் பேத்தி, அதான் கருவேப்பிலை கொத்தமல்லி. ஏன் சார், அவர் வீட்டுக்கு கொடுக்குறப்ப மட்டும் இது இல்லாமல் போச்சான்னு. நாட்டில் எவ்வளோ பேர் கொரோனா வருது, எவ்வளோ பேர் பிழைக்கிறாங்க, இதை பற்றினா ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, ஆனால் 204 பேர் கொரோனா பேஷண்ட்ஸ், மக்களோட மக்களாக ஐக்கியமாயிட்டாங்க, அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல. கவர்மெண்ட் உங்களுக்கே இந்த ரிப்போர்ட்டை கொடுக்க முடியலன்னா ஏன் சார், கவர்மெண்ட்டுக்கே தெரியல, அதை பற்றி என்னன்னே தெரியாத மக்கள் பாரை எப்போ ஓப்பன் பண்ணுவீங்கன்னு கேட்குறது ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை சார். கடைசியாக ஒன்று சொல்கிறேன் சார், ஒழுக்கம் இல்லாத மக்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குற பொறுப்பு அரசாங்கக்கிட்ட தான் சார் இருக்குது. ஒழுங்கான அரசாங்கம் இல்லாதப்போ ஒழுங்கான மக்கள் மட்டும் எப்படி சார் இருப்பாங்க? அப்போ அரசாங்கம் ஒழுங்கில்லைன்றியா? அப்போது மக்கள் ஒழுங்கில்லைன்னு சொல்கிறீங்களா? என் கண்ணில் உங்களை ஒழுங்கு இல்லாமல் காமிச்சதுக்கும் என் கண்ணுக்கு உங்களை ஒழுங்கு இல்லாமல் காட்டுறதுக்கும் நீயும் நானும் காரணம் கிடையாது. கரெக்டு தான், ரெண்டு பேர் மேலேயும் தான் தப்பு இருக்குது, அதை நீயும் நான் நினச்ச மாட்டோம், வேலைக்கே ஆகாதுப்பா. ஆமாம்ல, எல்லோரும் தான் நினைக்கணும். சரி, இதெல்லாம் பற்றி நம்ம பேசிட்டோம், இன்னும் பேசுகிறதுக்கு நிறையா இருக்குல்ல, அதெல்லாம் பற்றி பேசினா மட்டும் ஆ